நான் பாவம் செய்யக்கூடாது என்று முன்கூட்டியே தீர்மானிக்கிறேனா? காலைல எந்திரிச்சிட்ட இன்னைக்கு ஒரு டே ஃபேஸ் பண்ண போறோம். ஆர் யூ டிசைடிங் இன் த மார்னிங், காலையிலேயே நான் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறோமா? இது ஒரு பெரிய சேலஞ்சிங் க்வெஸ்சன் டுடே. We're going to see சங்கீதம் 119 ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். மை ஸ்டெப்ஸ், மை ஆக்ஷன்ஸ் should be so well established, firmly footed, that I am determined to obey your commands and not disobey my commands. So if you can make a determination, modaliye or determination padrom, modaliye solrom paavam seiyakudana, kartharku keelpadiyanum, kartharku keelpadiyanumna paavam seiyakudadu. Appa oru chance varudhu, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு டெம்டேஷன் வருது, ஒரு பலத்த சோதனை வருது. அந்த சோதனையிலிருந்து மீள்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோமா? ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோமா? ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா? டிஃபென்ஸ் இருக்கிறதா நம்மகிட்ட? நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் நம்ம யுத்தத்தில் பண்ணியிருக்கோமா? ஒரு ப்ரீ டிட்டர்மின்ட், ப்ரீ டிஸ்போஸ்ட், ப்ரீ மெடிடேட்டட், முன்னாலேயே பிளான் பண்ணுறது, பிஃபோர் இட் ஹிட்ஸ் யூ, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஆட்டிடியூட். அது வரும்போது பார்த்துக்கலாம், ஆஹா வந்தால் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். அப்படி இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் சங்கீத 119:5 கரெக்டாக வரும். நமக்கு உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி, இஃப் ஐ வாண்ட் டு ரியலி ஃபாலோ, இஃப் ஐ வாண்ட் டு ரியலி ஒபே, இஃப் ஐ வாண்ட் ரியலி ஃபுல்ஃபில், இஃப் ஐ வாண்ட் டு ரியலி புட் இன் டு ஆக்ஷன் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ், என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். தட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் செய்யணும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால் நல்ல அஸ்திவாரம் போட்டால் நலமாக இருக்கும். பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் நல்லா படித்தால் நலமாக இருக்கும் இல்லையா? பசிச்சிருக்கும் போது சாப்பிட்டா நலமாக இருக்கும். இந்த நலமாக இருக்கும்ன்றது தட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தட் ஷுட் பி வாட் இஸ் வாட் ஷுட் பி டன். இதுதான் செய்யணும். அப்போ ஒரு கதை பார்க்கலாம். இன்னைக்கு தானியேல்னு ஒருத்தர் இருந்தார், பைபிளில் ஒரு ஃபிகர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலாம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா, பைபிள் ஸ்கூலுக்கு, இது சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கன்னா, விபிஎஸ் போயிருந்தீங்க, இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. தானியேல் 1 இது ஆரம்பிக்குது. 1 நெபுகட்நேசர் வந்து யூதய மக்களை பூரா சிறப்பிடித்து ஊர் கொண்டு போகிறார் பாபிலோனுக்கு. அதில் தானியேல்ன்ற ஒரு ராஜகுல வம்சத்தாலும் இருக்கான். இஸ் ஒன் ஆஃப் த ராயல் டீம், ராயல் ஃபேமிலி. அங்கே போன அந்த கிங் என்ன சொல்கிறான், இந்த கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணும்போது தானியலையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறான். 4 செலக்ட் பண்ணி இவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், அதனால இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுங்க. அப்போ இந்த ராஜாவுடைய சாப்பாடு வந்து கண்டிப்பாக வேதாமத்துக்கு எதிராக இருக்கும். கோஷர்னு சொல்லுவோம், நான் கோஷர்னு சொல்லுவோம். ஒரு சாப்பாட்டு லாஸ் இருக்குது யூதர்களுக்கு. சில காரியங்களை சாப்பிடக்கூடாது, முக்கியமாக பண்ணி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. அப்போ இவன் சொல்கிறான், ஐயோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரே, நான் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன செய்யறது? வா வேதாந்த அருமையான ஒரு வசனம் இருக்குது. தானியேல் 1:8 சொல்லுது, தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. எப்படி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு? இதை தான் நான் கேட்குறேன். முதல்ல நான் என்ன கேட்டேன், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு முன்கூட்டியே தீர்மானிக்கிறீங்களா?
அப்பதான் விக்டரி வரும், அப்பதான் ஜெயம் வரும். இல்லைன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க எல்லாரும். நீ அப்படி இருக்கக்கூடாது, முதல்லயே டிட்டர்மினேஷன் பண்ணிடணும். தானியது இந்த இது செய்யறாங்கன்னு தானியல் தெரிஞ்ச பிறகு, கேட்ட பிறகு, இந்த மாதிரி தான் கிங்கு ராஜா எனக்கு என் ட்ரைனிங்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுட்டும் சேர்த்து தான் வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்றான், தன் இருதயத்திலே தீர்மானம் பண்றான் என்னன்னு, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஐ வில் நாட் சின். அவனுக்கு உடனே தெரியும் இந்த சாப்பாடு கண்டிப்பாக எனக்கு பிரேக் பண்ண வைக்க என்னுடைய கர்த்தருடைய கற்பனைகளை நான் செய்ய மாட்டேன். தானியல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்றான். டிட்டர்மின்டு டிசிஷன் மேக்கிங் கேரக்டர். நம்ம ஒரு விக்டோரியஸ் ஜெயம்மா சந்தோஷமா சமாதானத்தோடு பவர்ஃபுல்லா வல்லமையா வாழணும்னு நினைச்சா பாவத்துக்கு எதிராக நிக்கணும்ன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் முதல்ல. பாவத்தை வந்து சாதாரணமாக கேஷுவலாக ட்ரீட் பண்ணீங்கன்னா யூஆர் இக்னோரிங் அண்ட் யூஆர் ஆக்சுவலி லாஃபிங் அட் த ஃபேஸ் ஆஃப் காட். கடவுளுக்கு பாவம் எவ்வளோ பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பிடிக்கக்கூடாது. ஸோ அவன் சொல்கிறான், அப்போ டேனியல் தெரிஞ்சுதான் அதை செய்கிறான், தெரியாமல் செய்யலையே. அதே மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் டிட்டர்மின் பண்ணீங்கன்னா செய்ய முடியும். ஸோ அந்த வசனம் இன்றைக்கி என்னென்னா, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானிய திருமணம் பண்ணது போல சங்கீதம் 119:5 வசனம் என்ன சொல்லுன்னா, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். மை ஆக்ஷன்ஸ் ஷுட் பி சோ ப்ரீ டிஸ்போஸ்ட் டு ஒபே காட்ஸ் லாஸ். ஓகே, பை.